எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கு ஆக்டரான நான் இவருடைய படங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி இவருடைய படங்கள் பார்க்கும்போது நீங்களோ அல்லது உங்கள் கூட இருந்தவங்களோ சொல்லியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு சிவகார்த்திகேயன் மாதிரியே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் நான் இவங்க ரெண்டு பேருமே எந்த மாதிரி சினிமாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்டாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எஸ்கேனா எப்படி விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணி சினிமாவுக்கு வந்தாரோ, அதே மாதிரி நானே அவர் ஆர்ஜேவாக வேலை பார்த்து சினிமாவுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய படங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேருடைய படங்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனா இங்கே மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நடிச்சிருந்தார். பட் அதுக்கு முன்னாடி அங்கே நேனு லோக்கல்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படம் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தெலுங்கில் ஜெர்சி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோடைய கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படுச்சு, அதே மாதிரி நம்ம எஸ்கேனாவுக்கு தமிழில் கனா படத்தில் நெல்சன் திலீப்குமார் இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எஸ்கேனாவுடைய கெரியரில் வெளியாக உள்ள டாக்டர் இந்த ஒரு படத்துடைய ரெண்டு போஸ்டர் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. போன தீபாவளிக்கு வெளியிட்ட இந்த ஒரு ரெண்டு போஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா, கேங் லீடர் அந்த படத்துலேருந்து வந்த ஒரு போஸ்டர் மாதிரியே இருந்திருக்கும். அதை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கீழே கூட கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எதுவும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எதுவும் வீடியோ நாங்கள் போகணும்னாலும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.